வணக்கம் மாஸ்டர் மாஸ்டர் இந்த அன்னமய கோஷமும் பிராணமய கோஷமும் அழியக்கூடியது அது அழியும் தான் உயிர் அப்படிங்கிறது வந்து உடல்ல இருந்து பிரியும் ஈத்தறிக்கு பாடி ஈத்தறிக்கு தான் உயிர்னு சொன்னீங்க அது வந்து பிரியும் ஆன்மாவும் அப்போ உடலை விட்டு பிரியுது இல்லை மாஸ்டர் ஆன்மாவும் ஈத்தறிக்கும் தான் பிரியுமா இது ரெண்டும் எப்பயும் ஒன்னா தான் இருக்குமா அதுதான் வந்து ஆவின்னு சொல்றாங்களா கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது ஆவி அப்படின்னு சொல்றாங்களா அது கூட போய் தான் இந்த மனமும் போய் அட்டாச் ஆயிக்குமா இதை தான் வந்து ஆவின்னு சொல்றாங்களா மாஸ்டர் ஈத்தரிக்கு எப்பயுமே ஆன்மா கூட தான் இருந்துகிட்டே இருக்குமா இந்த ஈத்தரிக் அப்படிங்கிறது ஆன்மா இல்லாம இந்த ஈத்தரிக்கால தனியா இருக்க முடியாதா உயிரால இதுதான் மாஸ்டர் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மாஸ்டர் அதிவாகர் வணக்கம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்டு வரவங்களுடைய சந்தேகம் தான் பட் இதை பற்றி நிறைய தெளிவாக சொல்லியிருக்கோம் நம்மளோட யூடியூப்பில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோ பக்கம் போட்டோம் அதில் பார்த்திங்கன்னா இதை பற்றி நிறைய ஒவ்வொரு கிளாஸிலையும் நிறைய நான் பேசியிருக்கேன் நிறைய பேருக்கு பதிலும் சொல்லியிருக்கேன் ஸோ அதில் யூடியூப்ஸில் இருக்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய கேள்வி ஆன்சர் கிடைச்சிரும் இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் கேட்டதுக்காக நீங்கள் ஈத்தரைக்கும் உயிரையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்புறம் ரெண்டாவது ஒன்று கேட்டிருந்தீங்க இது மட்டும்தான் அழியக்கூடியது அப்படிங்கிற மாதிரி அதாவது அன்னமய கோஷமும் ஈத்திரிக்கை பாடி தான் அழியக்கூடியது மற்ற அப்படிங்கிற அப்படின்னு கிடையாது உலகத்தில் எது நிலையானதுன்னு எதுவுமே கிடையாது எல்லாமே தான் இன்க்ளூடிங் ஆன்மா கொண்டு எல் உருவாக்க உருவான எல்லாம் அழிஞ்சே திருவிழா தான் இயற்கையின் விதி ஸோ அதனால் வந்து எதுவுமே நிலையானது கிடையாது எல்லாமே அழியும் குறிப்பிட்ட காலகட்டம் இருக்குது ஸோ அந்த ஆவீன என்ன அப்படிங்கிறத பற்றியும் ஆன்மானு என்னங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஒரு கிளா ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கீங்க ஈத்திரிக்கை பாடியை பற்றியும் ஹாஸ்டல் பாடியை பற்றியுமே உங்களுக்கு ஒரு இல்லாமல் இருக்குது விளக்கத்தை சொல்கிறேன் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்மா அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லாத எம்டினஸ் எதுவுமே இல்லாத ஒரு இடத்த உள்ளே தன்னகத்தை கொண்டு அதை வந்து சூழ்ந்திருக்கிற ஒரு ஒரு லேயருக்கு பேர் ஆன்மா ஆன்மாக்குள்ளே ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் ஒரு லேயரால் சூழப்பட்டிருக்கும் அந்த லேயருக்கு பேர் ஆன்மா அப்படின்னு அந்த ஆன்மாவை இன்னொரு லேயர் சூழ்ந்திருக்கும் அதுக்கு பேர் ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லக்கூடிய உயிர்னு வச்சுக்கலாம் அந்த உயிரை இன்னொரு லேயர் சூழ்ந்திருக்கும் அது ஈத்தரிக் பாடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அந்த ஈத்தரிக் பாடியை இன்னொரு லேயருக்குள்ளே இருக்கும் அந்த லேயர் சூழ்ந்துருக்கும் அதை தான் நம்ம வந்து ஃபிசிக்கல் பாடின்னு சொல்கிறது ஸோ நம்மளோட உடம்பு இருக்குது இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஈத்தரிக் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிராற்றலால் சூழப்பட்ட ஒரு நுண்ணிய சரீரம் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே ஆசல் பாடின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சரீரம் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே ஆன்மான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதுக்குள்ளே எம்டினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இது எல்லாமே தான் எதுவுமே நிலையானது கிடையாது கால நேரம் மாறுபடும் அவ்வளோதான் இந்த ஃபிசிக்கல் பாடி அழிகிறதுக்கு ஒரு நூற்றி இருபது வருஷம் ஆகும் அதுக்குள்ளே அழிஞ்சிரும் ஈத்திரி பாடி அவ்வளோதான் டைம் அதுக்கு நூற்றி இருபது வருஷம் டைம் அழிஞ்சிட்டு புதிய ஈத்திரிக்க பாடி உருவாகும் பட் ஆஸ்ட்ரல் பாடி அழியிறதுக்கு கணக்கு கிடையாது இருபதாயிரம் வருஷம் முப்பதாயிரம் வருஷம் எவ்வளோ நாள் ஆகும் ஆஸ்ட்ரல் பாடி அதே அதேமாதிரி சோல் சோல் அழியிறதுக்கு இன்னும் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் அது எம்டினஸ் சூனியாவை தாண்டி சூனியா ஸோ சூனியா சூனியாவை சூழ்ந்து தான் சோல் இருக்கு சோலை சூழ்ந்து தான் உயிர் சரீரம் இருக்கு உயிர் சீர்த்த சூழ்ந்து தான் நுண்ணிய சரீரம் இருக்கு நுண்ணிய சூழ்ந்து தான் இந்த உடம்பு இருக்குது இதெல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிறது பிரபஞ்சத்துல புதுசா உருவாகக்கூடிய ஒன்று தான் அந்த குழந்தை பிறக்கும் போது அத்தனையும் இருக்கும் புதுசா உருவாகக்கூடிய ஒரு விஷயம் அப்படி என்னான்னு கேட்டீங்கன்னா அதுதான் சைக்கிக் பாடிங்கிற மனோ சரீரம் குழந்தை பிறந்ததுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இந்த அறிவை அதை சுற்றி இருக்கிறவங்களும் அதுக்கு ஊட்டுவாங்க அம்மா அப்பா சமுதாயம் ஆசிரியர் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஊட்டுவாங்க அதனால் வடிவமைக்கப்படுகிறது இந்த மனோசரீரம் அதுக்கு உண்டாகக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இதை வச்சு மனோ அந்த மனோசரீரம் வளருது தன்னை உருவாக்கிக்குது அதை அழிகிற வரைக்குமே நமக்கு இறப்பு பிறப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மனோசரீரம் அழிஞ்சிட்டாலே இந்த மிச்சம் இருக்கிற சரீரம் எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக செயல்பட முடியாது இருக்கலாம் ஆனால் செயல்பட முடியாது அறிவிலாம் எதுவும் செயல்படாதில்லையா அப்புறம் ஒன்று ஒன்றா தானாக அழிஞ்சு போயிடுவாது இந்த மனோசரீரம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பாடியையும் ஈத்தரிக் பாடி இது ரெண்டையும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியாதுனால் ஸோ ஹாஸ்டல் பாடிவோ அல்லது சோலோவோ அதுக்கு மேலே கூட்டியிருந்த விஞ்ஞான மயக்கவசம் ஆனந்த மயக்கவசங்கள் எம்டி எதையுமே அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இதனாண்ட்டி ஃபிசிக்கல் பாடியும் ஈத்திரிக்க பாடியும் இதுக்கு தன்னோட கண்ட்ரோல் வச்சுக்கும் அது ஏன்னால் கேட்டாக்க இதனோட இதை வந்து செயல்படுத்துறதுக்கு இதுக்கு எனர்ஜி தேவை அந்த எனர்ஜி ஈத்திரிக்க பாடியிலேருந்து எடுத்துக்கும் அதுக்கு ஒரு உருவம் தேவை செயல்படுறதுக்கு அதுக்கு ஃபிசிக்கல் பாடி யூஸ் பண்ணிக்கும் ஸோ ஃபிசிக்கல் பாடி ஈத்திரிக்க பாடியும் எடுத்துக்கிட்டு தான் இது செயல்படும் இது ப்ராசஸ் ஆத்மா ஈத்திரிக்க பாடினு என்னென்னு தெரிஞ்சுங்க இப்போ ஆவி அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க ஸோ அந்த ஈத்தரிக் பாடி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அதுக்குள்ளே வந்து ஹாஸ்டல் பாடி இருக்குது இல்லையா இதை தான் நம்ம ஆவின்னு சொல்கிறோம் ஆவினா இது ரெண்டு மட்டும் சேர்ந்தது ஆவி கிடையாது உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேனே ஸோ இப்போ இதை எல்லாம் இருக்குது ஒரு மனிதன் இருக்கிறான் ஒவ்வொரு மனிதன் வந்து அந்த உடம்புக்குள்ளே ஈத்தரிக் பாடி இருக்குது ஈத்தரிக் பாடிக்குள்ளே உயிர் இருக்குது உயிருக்குள்ளே சோல் இருக்குது சோலுக்குள்ளே எம்பினஸ் இருக்குது எம்பினஸ்க்குள்ளே சூனியாக இருக்குது இது ஒரு ப்ராசஸ் இப்போ இதில் வந்து இது இது மூணு ஏக்கரத்துக்கு இது ஏக்கிறதுக்கு பயன்படுறது சைக்கிக் பாடி அந்த ஈத்தரிக்கு இருக்கிற வரைக்கும் தான் ஈத்தரிக்கில் எனர்ஜி இருக்கிற வரைக்கும் தான் இந்த உயிருங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஒன்றோட ஒன்று இருக்கணும் ஃபிசிக்கல் பாடி இருந்தால் தான் ஈத்திரிக் பாடி இருக்கும் ஈத்தரிக் பாடி இருந்தால் தான் ஆஸ்டல் பாடி இருக்கும் ஆஸ்டல் பாடி இருந்தால் தான் சோல் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது இந்த ஃபிசிக்கல் பாடி அவ்வளோ மேக்ஸிமம் நூற்றி இருபது வருஷம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அழிஞ்சிடும் ஏன் இதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஈத்திரிக் பாடி லைஃப் நூற்றி இருபது வருஷம் தான் ஸோ நூற்றி இருபது வருஷத்துக்கு தேவையான கரண்ட் அதில் இருக்கும் அந்த கரண்ட்டு எப்போ தீர்ந்து போச்சோ அப்போ இந்த ஃபிசிக்கல் பாடி செயல்பட முடியாது அதுக்காட்டும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபிசிக்கல் பாடி அழிஞ்சிரும் அந்த ஆசல் பாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சூழ்ந்து ஈத்தரிக்க பாடி இருந்தால் மட்டும் அதனால் இருக்க முடியும் ஸோ எப்போ தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஈத்திரிக்க பாடியில் என்னை தீந்து போச்சோ அது உடனே இமீடியட்டாக அது வெளியே ஓடிடும் எதுக்காக வெளியே ஓடுனா அதை சு பிரபஞ்சத்தில் போய் தன்னை சூழ்ந்து இன்னொரு ஈத்திரிக்க பாடி கிரியேட் பண்ணிக்கும் அது ஆசல் பாடியோட வேலை அப்படி அது வெளியில் போகும்போது அதனோட சேர்ந்து இந்த சைக்கி பாடி ஏன்னால் ஈத்திரிக்க பாடி அழிஞ்சு போச்சு ஃபிசிக்கல் பாடி அழிஞ்சு போச்சுன்னா சைக்கிக் பாடி இருக்கும் இல்லைனாலும் அதனோட ஒட்டிக்கிட்டு அதுவும் ஓடி போயிடும் ஸோ அது அதுக்குள்ளே தான் ஒன்று இருக்குது ஸோ ஹாஸ்டல் பாடிக்குள்ள தான் உங்களுக்கு சோல் இருக்குது சோல்குள்ள தான் எம்டினஸ் இருக்குது எம்டினேஸ் குள்ளே சூனியாக இருக்குது ஸோ இதெல்லாம் டோட்டலாக வெளியோடி போயிடும் அது வெளியோடி போய்ட்டு பிரபஞ்சத்தில் போயிடும் அதுக்கான ஒரு லேயரில் போயிருந்துக்கிட்டு அது தீன் மீண்டும் என்ன பண்ணும் தன்னை சுற்றியில் பிரபஞ்சத்தில் கூடிய ஆஸ்டில் எடுத்து ஈத்திரிக்கை எடுத்து தன்னை சுற்றி ஒரு மோல் பண்ணிவிட்டு ஈத்ரிக் பாடி கிரியேட் பண்ணிக்கிட்டு மீண்டும் அது கூட மைண்டு அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு தேவையான ஃபிசிக்கல் பாடியை தேடி மீண்டும் அது வரும் அல்லது அதனுடைய கர்மா பிரகாரம் அது எந்த உடம்போ அந்த உடம்பை தேர்ந்தெடுத்து போகும் எந்த ஃபீல்டோ அந்த ஃபீல்டு முப்பத்தி ரெண்டு ஃபீல்டு இருக்குது அதுக்குள்ளே எதுக்குள்ளே வேணாலும் போகும் கர்மா பிரகாரம் இது ப்ராசஸ் இதில் சார் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு எண்பது வயசில் ஆயில் முடிகிற மாதிரியான ஒரு கர்மா இருக்குது எண்பது வயசில் அவனுக்கு ஆயில் முடிய போகுது ஏன்னால் ஐம்பது வயசில் அவனுக்கு ஈத்தரிக் பாடியில் இருக்குது கரண்ட்டு ஃபுல்லாக தீர்ந்து போய் ஆட்டோமேட்டிக்காக அவனோட ஆசில் பாடி வந்து வெளியில் போயிடும் அப்போ இந்த ஃபிசிக்கல் பாடி வந்து அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி அது எரிச்சிருவாங்க அது புதைச்சிருவாங்க இதை சாவுன்னு நம்ம சொல்கிறோம் இது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் கர்மா பிரகாரம் ஆனால் இடையில் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அவனுக்கு வந்து ஒரு இறப்பு ஏற்படுது அதாவது ஆகி இறந்துடுறான் எண்பது வயசில் இறக்க வேண்டிய ஒருத்தன் அறுபத்தஞ்சி வயசுலேயே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறான் அல்லது ஒரு முப்பத்தஞ்சு வயசுல சூசைட் பண்ணிக்கிறான் அல்லது யாராவது மர்டர் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ஒரு துர்மரணம் அவனுக்கு நடந்து போயிடுது துர்மரணம் நடந்து இந்த உடம்பு அழிச்சிட்றாங்க ஸோ உடம்பு தான் அழிக்க முடியும் மனிதன் வந்து ஒரு மனிதனோட உடம்பு தான் அழிக்க முடியும் அல்லது இயற்கை கோளாறு ஏதோ ஒன்று அழிஞ்சு போயிருந்து வச்சுக்கோங்களேன் ஒரு புயல் வருது பூகம்போகிறது ஏதோ சமாச்சாரத்தில் அந்த உடல் அழிஞ்சிடுது ஆனால் அந்த ஈத்திரிக் பாடியில் இருக்கக்கூடிய ஈத்தரிக் சக்தி இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே இருக்க ஆசிட் பாடி வெளியில் போக முடியாது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சோலோ எம்பின சூனியெல்லாம் அதுக்குள்ளே இருந்தால் ஆனும் ஸோ மேலே கோஷம் உடஞ்சாதான பலூன் உடஞ்சாதான் பலூன் இருக்காத்து வெளியில் போக முடியும் ஸோ பலூன் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது காற்று வெளியில் போக முடியாது இல்லையா அந்த மாதிரி ஸோ அந்த உயிராற்றினால வெளியில் போக முடியாது அப்போ என்ன ஆகுனா அதுக்கு வந்து உயிராற்றல் உயிர் இருக்கும் உயிர் ஆற்றல் இருக்கும் அதுக்குள்ளே சோல் இருக்கும் மனம் இருக்கும் எப்படின்னஸ் எல்லாமே இருக்கும் ஹியூமனுக்கு இருக்க எல்லாமே இருக்கும் ஆனால் ஃபிசிக்கல் பாடி மட்டும் இருக்காது அப்போ அது தன்னோடய இதுக்கு மேலே லேயருக்கு போக முடியாது அது என்ன பண்ணணுன்னா இந்த பிரபஞ்ச லேயரில் இந்த பூமியோட இதுலேயே சுற்றிக்கிட்டு தெரியும் அதுக்கிட்ட பாருங்கள் சக்தி இருக்குது அதுக்கிட்ட உயிர் இருக்குது மனம் இருக்குது ஆன்மா இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் உடல் மட்டும் இல்லை அது ஆனால் மனம்னு ஒன்று இருக்கும் பட்சத்தில் அதுக்கு என்னாகும் ஆசைகள் எல்லாமே சோகம் புறம் போட்டி எல்லாமே இந்த மனம்னு ஒன்று இருந்தால் எல்லாமே வந்து சேர்ந்துருது சக்தியும் இருக்குது அதுக்கிட்ட சக்தியும் இருக்குது மனமும் இருக்கும்போது என்னவோ செயல்பட ஆரம்பிக்கும் அப்போ தன் ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அதுக்கு என்ன ஆசையோ ஒரு தியானம் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம் அல்லது கருத்திக்கணும்னு ஆசை இருக்கலாம் சாராயம் குடிக்கணும்னு ஆசை இருக்கலாம் செக்ஸ் ஆசை இருக்கலாம் ஏதோ ஒரு ஆசை அதுக்குன்னு இருக்குது இல்லையா அந்த சோளுக்குன்னு அதை நிறைவேற்றிக்கிறதுக்காக அதுக்கு சம்மந்தப்பட்ட உடலை தேடும் அந்த மாதிரி உடலை தேர்ந்தெடுத்து பண்ணுவோம் அல்லது நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நல்லது பண்ணுறது இருக்குது அந்த விஷயத்தான் நம்ம ஹாபின்னு சொல்கிறோம் கண்ணுக்கு தெரியாத உடல் இல்லாத தெரியக்கூடிய விஷயம் ஆவி மனிதனு அத்தனை அத்தனையும் அதுக்கு இருக்கும் உடலை தவிர ஸோ ஆவி ஆவி உடலுங்கிறது ஆஸ்டல் பாடி இல்லை ஈத்திரிக்கிறது எனர்ஜி அது அப்புறம் ஆவி உடல் அதுக்குள்ளே தான் இருக்க முடியும் ஈத்திரிக்கு இல்லாமல் ஆவி உடலால் இருக்க முடியாது ஈத்திரிக்கு வந்து நுண்ணுடல்னு சொல்லுவாங்க நுண்ணுடல் ஆவி உடல் அப்படின்னு சொல்லி ரெண்டு வேறு வேறு அது ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கும் அது இல்லாமல் இது இல்லை இது இல்லாமல் அது இல்லை ஒன்று உடஞ்சால் ஒன்று ஒன்று வெளியே போயிடும் இந்த சிஸ்டத்தோடு இதை அப்போ அங்கே போக முடியாது இதுதான் ப்ராசஸ் ஸோ இதை தெளிவாக புரிஞ்சிக்கணும் நீங்கள் ஸோ ஆவீனை என்ன ஆத்மான என்ன மன சொல்லி என்ன ஒவ்வொரு சரீரங்களை பற்றி நான் சொல்லிடுவேன் கோஷங்கள்னு சொல்லி எடுத்துருப்போம் சரீரங்கள்னு சொல்லி எடுத்துருப்போம் அதெல்லாம் வந்து ரேக்கி ஒன்றில் உங்களுக்கு நீ யோகா ஃபஸ்ட் லெவல் கிளாஸில் அதெல்லாம் வந்து தெளிவாக தருவோம் ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் யூடியூப்பில் இருக்கும் நீங்கள் அதை திப்பத்தினி யோகா ஒன்று ரெண்டில் இருக்கும் அதை எடுத்து பார்த்து நீங்கள் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிங்க ஓகே திவாகர் நன்றி என்ன துணியும் செய்தேனோ